ருத்ராட்சம் இன்று அனைவர் கழுத்திலும் காணும் ஒரு பொருளாக இருக்கிறது. ருத்ராட்சத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அணிஞ்சிட முடியாது. அப்படி அணிஞ்சவர் வாழ்வு கணித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும். ருத்ராட்சம் அந்த சிவனின் மற்றொரு அடையாளம். அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தவறு செய்பவர்கள் அந்த எம்பெருமானையே கத்தியால் குத்தியதற்கு சமம். இன்று பல மனிதர்கள் ருத்ராட்சத்தை அவரவர் கழுத்தில் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ருத்ராட்சத்தை அணிந்தென்ன பயன்? அவனிடத்தில்தான் அதிக பொய்மை இருக்கிறது. கோவிலிலே எம்பெருமான் லிங்கமாக காட்சி தருகிறார் என்றால் நம் கழுத்திலே ருத்ராட்ச கொட்டையாக காட்சி தருகிறார். பூமியில் இருக்கும் தெய்வீக பொருள்களில் இந்த ருத்ராட்சத்திற்கு அதிக சக்தி உண்டு. அதனால் என்னவோ ருத்ராட்சம் அணிந்தவர் அனைவர் வாழ்விலும் கஷ்டங்கள் வருகிறதே தவிர ஆபத்துக்கள் வருவதில்லை. ஏன் வருவதில்லை? ஏனென்றால் சிவத்திற்காக கஷ்டப்பட்டவர்களை சிவன் கைவிட மாட்டார். அந்த ருத்ராட்சத்தை அணியும் நம்மையே அறியாமல் ஒரு இன்பம் வருமே, சொல்லவே முடியாதது. அந்த இன்பம் என்பது எப்படி ஏற்படும் தெரியுமா? நாம் ருத்ராட்சத்தை அணியும் போது எம்பெருமான் நம் உடலிலே ஊடுறும் உணர்வுதான் அந்த இன்பம். வாழ்க்கையிலே என்றாவது நமக்கு ஆபத்து வரும்போது அந்த ருத்ராட்சத்தை கையில் பிடித்து எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து ஓம் நமசிவாய என்று முழு மனதோடு சொல்லி பாருங்க. ஆபத்தை சிறு துரும்பென மாற்றி விடுவார். எல்லாரும் நினைக்கலாம், கடவுளுக்கே உருவமில்லை, ஆனால் ருத்ராட்ச கொட்டை எப்படி இறைவனாக முடியும்? நம் முன்னோர்கள் செய்த காரியங்கள் அனைத்திலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ருத்ராட்சத்தை அணிந்தவர் மனம் எந்த ஒரு சலனங்களிலும் ஈடுபடாது. ருத்ராட்சத்தின் சக்தி அவனை மாற்றிவிடும். விஷ்ணுவிற்கு துளசி மாலை மாதிரி சிவனுக்கு ருத்ராட்சம். அந்த துளசியிலே லட்சுமி மட்டும் வாசம் செய்கிறாள். ஆனால் ருத்ராட்சத்திலோ அம்மையும் அப்பனும் இருக்கிறார்கள். ஏனென்றால் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. அதனால் அண்ட சராசரமும் சக்தியுள்ளடக்கம், சக்தியோ சிவனுள்ளடக்கம். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பார் என்கிறார்களே, அப்படியென்றால் துரும்பை கழுத்தில் மாட்டிக்கொள்ளலாமே, எதற்கு ருத்ராட்சத்தை அணிகிறார்கள்? ருத்ராட்சம் ஏன் தெய்வீக சக்தி வாய்ந்தது என்கிறார்கள் என்றால் ருத்ராட்சம் காந்த சக்தி அதிகம் கொண்ட ஒரு கொட்டை. அந்த ருத்ராட்சத்தை எடுத்து கல்லிலே தேய்த்து முகர்ந்தால் இறைவனின் நறுமணம் வரும்.